ஆமென் சொல்லுங்க. ஆமென். வந்து சொன்னதுதான் சபை ஒரு பெரிய பில்டிங், எங்க ஹோல் 1000 பேர் உட்காரலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல 1000 பேர் உட்காரலாம். அதை சின்ன ஹோல் ஆக்கி கிச்சன், சண்டே ஸ்கூல், ஒபிஸ், பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ரூம், ஒரு ப்ரேயர் கார்டு, அதெல்லாம் வங்காள செட் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல் மட்டும் 1000 பேர் இருக்கும். அவர் சொன்னால் விற்க போறோம்னு சொல்லுவோம். அப்போ நான் வந்து சொன்னோம் மக்களுக்கு, ஏய் உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம், இந்த சபையை நாங்கள் வாங்க போறோம். எல்லாருக்கும் நாங்கள் தட்ட போது எப்படி வாங்குறது? எல்லாரும் காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து 20,000, 25,000, 10,000, 15,000 ஒவ்வொருத்தரும் கொடுத்தான். எல்லாம் கொண்டு பேங்க்ல போட்டோம், சபையை வாங்கிட்டு என்ன செய்வோம்? கொடுக்குறதுல வளரம எப்பவும் காணிக்கன்னு சொன்னோன்னு கையப்படுறது அப்பொழுது உங்களுக்கு எங்கடைய மக்களுடைய தரித்திரம் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. கொடுக்க வேண்டும், எல்லாம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை ஊழியத்துல கொடுக்க வேண்டும் சொல்லுங்க. அவன் பயங்கர கட்டிக்காரன் பாஸ்டர், மூத்தவன் சூப்பர், அவன் பயங்கர படிப்பு பாஸ்டர், அவன் படிப்பு கிட்ட நிக்கலாது. ரெண்டாவது சூப்பர், மூன்றாவது மொக்கு, நீ போட பாஸ்டர் பின்னாலே. அவன் எங்களுக்கு என்னது? அவன் என்னதுக்கு பயங்கர மூன்றாவது மொக்கு மொக்கு என்னதுக்கு? ஆண்டவர் சொன்ன எனக்கு கொண்டு வரதான் பெஸ்டா இருக்கணும். அந்த மூத்தத்தை கொடு, கட்டிக்காரனை கொடு. ராமே சொல்லுங்க, சில பேர் சொல்லுங்க. எங்கள் ஜப்பனால் வந்து வந்த அம்மாவை வந்துருக்கணும் பாஸ்டர், கையை பிடிச்சி அழுங்க சுற்றணும் உழப்படி பாஸ்டர். இவனு ஜாலயத்தில் இருக்க நாங்கள் மடம் நடத்துறது அந்த பாஸ்டர் இங்கே இருக்கட்டும் பாஸ்டர். இன்னும் ஒரு அம்மா வந்தார் பாஸ்டர், இவனை சபைக்கு போகிறேன், சம்பளம் கம்பளம் ஒன்றும் வேண்டாம், இவன் இருந்து ஊழியம் செய்யும். சரி விட்டு போ, விட்டு போ. அவன் இருந்து வளர்ந்து ஊழியம் செய்து இப்போ பிரசங்கம் பண்ணுறான், பார்த்தான் அவனை போய் நல்லா செய்கிறான். சரி, அவனுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு கொடு. ராமே சொல்லுங்க, இந்த ஒன்றும் வேலை இல்லை, இந்த அறிவு இல்லை, இந்த புத்தி இல்லை, முக்கா இருக்கிறான், டக்கா இருக்கிறான், அவனெல்லாம் வரக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்குறது பெஸ்டா கொடுக்கும். ராமே சொல்லுங்க, எல்லாத்திலும் ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றிலும் சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும் கொடுக்கறதுல வளருங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு கூட பாஸ்டர் தெரியாது. ஒருக்கா அந்த சகோதரன் ஆண்டனி இந்த செத்த வீட்டுல கண்டு இருக்கிறேன், இப்ப தான் கண்டு, அதுக்கு பிறகு முந்தி இருக்க வாலிப வயசுல கண்டு இருக்கு. ராமையும் சொல்லுங்க, நல்ல கவனமா இப்ப கேளுங்க. எல்லாத்திலையும் வளர வேண்டும், ஜபத்துல வளர வேண்டும். இந்த 5 நிமிஷம் ஜபம், 3 நிமிஷம் ஜபம், வேலைக்கு போய் வாசல் ஆண்டவராக இயேசுவே வாரம் என்னோட அல்லேலூயா, அதெல்லாம் சரி வராது. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. சில பேர் அப்படி எல்லாம் கொல்லிக்கிட்டு கொல்லியில போய் ஜபிச்சியா, ஜீசஸ் நேம் இயேசுவே வாரம் இல்ல படிப்பா, சும்மா இருப்பா, பஸ்ஸுக்கு நேரம் போயிட்டு ராமையும் சொல்லுங்க. ஜெபிச்சா பஸ் போயிடும், வேலை போயிடும், எல்லாம் போயிடும். அது இல்லையா? எழும்ப காலையில், எழும்ப காலையில ஜெபந்தானோட வாழ்க்கையை பெரிய காரியம் செய்யும். ராமேஸ்வரன் சும்மா ஜெபிக்கிற, சும்மா அரை மணி தேலை ஜெபம், ஒரு மணி தேலை ஜெபம் எல்லாம் ஒன்றும் செய்யாது. நல்லா ராபடிச்சு ஜெபம் பண்ணுங்க. மாதத்துல 2 ராபடிப்பு கூட்டம் நாங்கள் செய்வோம். 7 மணிக்கு தொடங்கும், இப்படி 5 மணிக்கு தான் முடியும். அங்கே ஒரு பேச்சு பிச்சுக்கு இடம் இல்லை. விண்ணப்பம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆள் வந்து 5 விண்ணப்பம் சொல்லுவார். 5 குண்டப்பத்துக்கு 1 அடிப்பாடு, 2 அடிப்பாடுதான் பெரிய பிரச்சனை. 1 அடி பாட்டு முடிஞ்சாலும் அடுத்தவர் விண்ணப்பம் சுருக்கமாக சொல்ல வேண்டும். சுவிஸ் தேசத்தில் தமிழர்கள் ரட்சிக்கப்பட முடியும். முடிஞ்சார் இந்த வந்து கதைச்சு அந்த வசனத்தை வாசிந்து ஜப கூப்பிட்டு மயக்க பறிச்சுட்டு போயிரு. ஏன்னா உன்னால மற்றவன் தூங்கிடுவான், அப்புறம் அவன் எழுப்புறதுக்கு பெரிய பிரச்சனை. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்திலும் வளர வேண்டும், வசனத்தில் வளர வேண்டும், தேவ சமூகத்தில் வளர வேண்டும். எத்தனை அதிகாரம் பண்றாங்க வாசிக்கிறீங்க. அம்மாமார் வீட்டில் ஒரு தாய், ஒரு புத்தி உள்ள ஒரு தாய் இருந்துட்டாரு. அந்த குடும்பத்தை கட்டுவாள். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இந்த அம்மாமார்கிட்ட கையில தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த அம்மாமார் சாதாரணமான ஆளு இல்லை, ஸ்திரியானவள், மனைவியானவள். உங்களுடைய ஒரு பயங்கரமான புருஷனாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அவனை நல்ல மனுஷனாக மாற்ற உங்களால் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேத வசனத்தில் வளர வேண்டும், தேவ சமூகத்தில் வளர வேண்டும். எல்லாவற்றிலையும்
ஜபத்துல வளர வேண்டும், கொடுக்கறதுல வளர வேண்டும், பேசுறதுல வளர வேண்டும், பழகிறதுல வளர வேண்டும். எப்படி பழகிறதுல? ஒரு நாள் நான் சபைக்குள்ள வாரேன், சபைக்கு உள்ள போறேன், ஒரு ஒரு சபையை விட்டு வெளியில போறேன், பைபிளை மட்டும் சுற்றி ஸ்பீட்டா போய் கொண்டு இருக்கேன். பார்த்துட்டு கேட்டேன், போக்கு சரியில்லை. ஹலோ பிரதர், எங்க போறீங்க? நான் விட்டு போறேன். ஏன் ரெண்டு கேட்டேன், அங்க என்ன கதிரையில் ஒருத்தன் வந்திருக்கான். சில பேர் சில தங்களுக்கு ஒன்று இடம் வச்சிருக்கு, பாஸ்டர் அப்படி இடம் வச்சிருக்கிறாக்கள். நீங்க அவங்கள்ட்ட ஒரு ஒரு 50,000 யூரோ, 1,00,000 யூரோ வாங்கிட்டு அதை எழுதி போடுங்க. இது உனக்கு இந்த இடத்துல இது நான் இவ்வளவு காசு தந்துருக்கேன், பிரச்சனை இல்லை வாங்க வேண்டாம். அவர் சொன்ன பாஸ்டர் சில பேருக்கு அப்படி இருக்கும், அப்படி இருக்கு ஒரு மென்டாலிட்டி. வேணுமெண்டு பாஸ்டர் ஆரோ இதுல இது இது எந்த இடம் ஆரோ செய்திருக்காங்க. அவங்க போய் பார்த்து அவனோட அப்பாவை வந்து தெரியாம இருக்கிறான்ப்பா. அவனோட அப்பாவே உனக்கு தெரியாத அங்க இருக்கணும், சர்ச்சுக்கிட்டைக்கு வர்ற ஆளுக்கு தெரியுமா அங்க இருக்கணும் சொல்லுங்க. நீங்க இருக்கணும் அவரு தெரியுமா? ஐயா அவன் இங்க என்ன இருக்கட்டும், அவன் வந்திருக்கான சந்தோஷப்பட இவர் போய்கொண்டே இருக்கான். வளர்ச்சி வளர்ச்சி. ஒரு அம்மா அப்பவும் அம்மா ஒரு சில பேர் சில பெரிய லெவலா தான் வருகிறோம். அம்மா மாதிரி சில பேர் சாரி நான் கட்டி கட்டி சொல்லிடுறான். நடந்து வந்த அந்த அம்மாட்ட காலில் திருவிழந்த நேரத்தில் நாங்கள் எங்கடைய ஒரு 600 பேருக்கு மேலே சபையில் இருப்பாங்க. 5 நிமிஷத்தில் திருவிழந்து, அஞ்சு நிமிஷம் தான் திருவிழந்து. எங்களை சபைக்கு வந்து பார்த்துட்டு போய் இந்தியாவில் இலங்கையில் தங்களை திருவிழந்த ஆகாதனே அநேக பெரிய பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் மாதிரி எப்படி பாஸ்டர் இந்த ஐடியாவில் கொடுக்குறீங்க? சனம் அப்படியே வரிசையாக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த வரைக்கில் ஒரு அம்மாண்ட காலை ஒரு ஆள் உழைக்கிது, சும்மா அந்த காலில் தட்டு பண்ணல. சனம் தானே, சனம் கூட வரிசையாக வந்தோன்னு இருப்பாங்க. அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. என்னென்னு கேட்டேன், என்னை காலில் உழைக்கிட்டேன். யாருன்னு கேட்டேன், வேணுமென்னு உழைக்க சாரி எல்லாம் ஒன்று குழம்பா சிட்டப்பா தான் வரும். அங்கே சிஸ்டர் அப்படி ஒருதன் செய்திருக்க மாட்டாங்க சிஸ்டர், அப்படி ஒருதன் வேணுமென்று. பாஸ்டர் உங்களுக்கு புழங்காத பாஸ்டர், உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், வேணுமென்று பாஸ்டர் செய்கிறாங்க. பாஸ்டர் அவ ஒரு பெரிய ஆள், அவரு காலை போயிடும் என்று உழக்கிற மாதிரி வளர்ச்சி இல்லை. என்ன இல்ல வளர்ச்சி, காரணம் என்னது? வளர்ச்சி கால் போயிட்டு, எத்தனை பேருக்கு கால் இல்லையம்மா? அமீர் சொல்லுங்க, எங்களை தேசத்துல போய் பாருங்க, அழுவீங்க. இந்த கடைசி நடந்த யுத்தத்துல யுத்தம் நடந்து கொண்டு கேம்புகளுக்குள்ள போடுறாங்க, நானும் என் மனைவியும் அங்க நிக்கிறோம். 2009 ஒவ்வொரு கேம்புகளுக்குள்ளையும் லொரி கணக்குல சாமான கொண்டு, குழம்புல இருந்து லொரி கணக்குல சாமான கொண்டு நாங்க போறோம். அலலூயா கொண்டு போய் கொடுக்கணும். பாச சுரேஷங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணினேன், அவர் தான் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் போகிறேன். பாச சுரேஷ் வார எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், பயங்கர நாத்தம், பயங்கர நாத்தம், என்ன பூ நாத்தம் முடி. இந்த அந்த அந்த கொரிடோர் எல்லாம் வாக்கில் போட்டிருக்கு, கையில் காலில் பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய வேதனை. என்னுடைய அந்த நாசை விட்டு அந்த மனம் போகிறதுக்கு எத்தனையோ நாளாச்சு. அவனவனுக்கு கால் இல்லை, கையில் உயிர் இல்லை. இந்த அம்மாக்கு என்ன செய்தாங்களா? யாருடைய என்ன ஆயுது? காரணம் என்ன தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு சபையில நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு உங்களை பற்றி யாரும் தெரியாது, இதனால நான் சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்றது இல்லை. இன்னைக்கு சபையில அநேகர் வளர்ச்சி இல்லாம பேசுற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது. ஏன் சபை வளராம இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள வளர்ச்சி இல்லை. மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க பேசுற பேச்சு வேதம் சொல்லுது, கிறிஸ்துவோட சிந்தை உங்களில் இருக்க கிடவாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களை உயர்த்துவா, கிறிஸ்து உங்களை போஷிப்பா, கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யமான மாற்றுவா. கிறிஸ்துவிடத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றிலும் குறைவின்றி சம்பூர்ண ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார். வளருங்கள் முதலாவது. ஆமென் சொல்லுங்க. வார்த்தையில வளருங்கள், தேவ சமூகத்தில் வளருங்கள், எல்லாவற்றிலும் வளருங்கள். ஏனண்டா வளர்ந்தால் தான் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். சும்மா ஒரு கதைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, சரியான விருப்பமான பிள்ளை, அவளுக்கு 10 வயசு. உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பேசுங்க. நீங்க என்ன செய்வீங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்க சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? பேசுங்க. உனக்கு என்ன இல்லை, நீ பண்ணதே இல்லை. 18 வயசு வந்தாலும் என்ன கதை? 18 வயசு நேரம் கல்யாணம் செய்து கொடுப்பா? நோ 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 நோ. நீ என்ன செய்யல, நீ போய் இப்படி சமாளிப்பாய், வளரேல. எப்படி ஒரு 20 19 20 21 22 23 வயசுக்கு பிறகுதான் என்ன செய்வோம்?
ஏன் அந்த மச்சுவர்ட் வந்திருந்து வளர்ந்து வந்த அப்ப நீங்க வளர்ந்தா தான் கர்த்தருடைய சபையை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சொந்த இடங்கள் உங்களோட சொல்றது கேளுங்க, பூமியும் அதன் நிறைய மாறுடையது. இந்த சபை கட்டலாது, இந்த சபை வாங்கலாது, இன்னும் அந்த பேச்சுக்கு இடம் இதை வாங்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் எண்ணாகமத்தை 14:28 வாசிச்சு பாருங்க, இதை பிடிச்சு நீங்க சொல்லுவீங்க. எண்ணாகமம் 14:28 சீக்கிரமா போங்க, இந்த பிரசங்கத்துக்குரிய வசனம் இல்ல, இத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்க சீக்கிரம். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கு செய்வேன். காணும்ல என்று ஜீவனை கொண்டு சத்தியம் பண்றார் தேவன். நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன காது கேட்க அதன்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் சொல்றது பாருங்க, என்ன நீங்க என்ன அவர் செவி கேட்க சொல்றீங்களோ அதன்படி செய்வார். திரும்பி பாருங்க, என்ன பாருங்க, நீங்கள் அவருடைய செவி கேட்க என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படி அவர் உங்களுக்கு. அப்ப நீங்க அவருடைய செவி கேட்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த கட்டிடத்தை தார், 1000 பேர் இருக்கிற கட்டிடத்தை தார், தரவேற தர மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்று சாமுவேல் 2:26 மனுஷருக்கும் எப்ப நீங்க வளர்கிறீங்களோ அப்பதான் மனுஷருக்கு பிரியமாயிருக்கும், அப்பதான் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். சபையில நீங்கள் எல்லாருடைய அன்பா இருந்தா எல்லாருக்கும் பிரியமாயிருக்கும். ஒருத்தரோட கதைக்கிறது ஒருத்தரோட கதைக்கிறேன், எல்லாருடைய கதைக்கணும். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எல்லாருடைய ஒருத்தருடைய கோபம் இருக்க கூட, அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும், உங்களை பற்றி கூட அவர் பேசினாலும் அதை எடுக்கவே கூடாது. நீங்கள் எல்லாரும் அதன் வளர்ச்சி அப்படி வளர்கிற பொழுது எல்லாருக்கும் என்னவாயிருப்பீங்க, பிரியமா இருப்பீங்க தேவனுக்கு. ராமையும் சொல்லுங்க, எத்தனை பேர் வளர்ந்து பிரியமா இருக்க போறீங்க? நீங்க நல்ல சிஸ்டர்ஸ், நீங்க எல்லாருடையும் பேசணும். அவன் அப்படி சொல்லிட்டா, இவன் இப்படி சொல்லிட்டா, அவன் என்ன பண்ணி அப்படி சொல்லிட்டா, இன்னும் எப்படி என்ன சொல்லி துளைக்கட்டும், அல்லது அது கேடாத போல நீங்க இருக்க வேணும். பிராமியன் சொல்லுங்க, எப்படி பாஸ்டர் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அவங்களோட நோக்கம் என்னட்டா, எங்களுக்கு ஒன்று தெரியாது, சின்ன லூசுகள் எங்களுக்கு தான் இல்லை, இன்னும் எங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, ஒரு ஆள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பிரதர் என்னை பற்றி பேசுறீங்க, என்னை பற்றி நினைக்கிறீங்க, நான் கூட போதுகிட்ட வையுங்களேன், என்னை பற்றியே பேசுறீங்க, நான் என்ன செய்யறது உங்களுக்கு சொல்லுங்க, என்ன செய்யறது தெரியும் எனக்கு, நீங்க என்ன பேர் தான் பேசுறீங்க, உங்களை கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்து ஆசீர்வதிச்சு நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சொல்லு, நீங்க நினைப்பீங்க, இவனுக்கு நான் இவ்வளவோ போட்டு வச்சு கொண்டு இருக்கிறேன், ஆனா இவன் சொல்றான் உனக்கு ஜெபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறேன். நான் தான் பெரியாள், நீங்க சின்னாள். ராமேன் சொல்லு, ஏன் நான் நீங்க பேசுறதே தெரிஞ்சு நான் உங்களுக்கு என்ன செய்யல. சில பேர் அப்படி இல்லை பேசுறானா, இன்னைக்கு வரட்டு சபைக்கு ரெண்டத்தா ஒன்று ஆறு முகத்தான சொன்னது, ஓ நம்ம கூப்பிடுவேன் நீர் வரவேன், சரியா நீர் கூப்பிடுவேன் வரவேன், வேற கூப்பிடுறது என்ன பற்றி சொன்னியா இல்லையே, வா சொல்லு. அவர் சொல்லுவார், சொன்னது நேற்று ஜப கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன தாப்ப, என்னோடய கதைக்க மாட்டேன், அவருடைய என்ன உண்டாகுது, இவர் கதைச்சு ஒன்று செய்ய போறது கிடையாது, அவ கதைச்சு ஒன்று செய்ய போறது கிடையாது, எனக்கு ஏதாவது செய்யறதுனா கர்த்தர் தான் செய்யும். நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் எந்த நன்மையான ஈவம் எந்த பூர்ணமான ஆசீர்வாதங்களும் பரத்துல உண்டாகி ஜோதிகளின் பிதா இடத்துல இருந்து உண்டாகிறது. அவர் தான் ஜோதிகளின் பிதா, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறவர். அங்கிருந்து என்னுடைய சிரசின் மேல வந்து அமரகிறார். ராமியன் சொல்லுங்க, வளர்ந்தீங்கள் உங்களோட நடவு வேற,
நடந்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு வேற, நடந்தீங்கன்னா உங்களுடைய பார்வை வேற, நடந்தீங்கன்னா உங்களுடைய நினைவு வேற, நடந்தீங்க இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய எல்லாமே மாற்றமா போயிடும். நீங்க தேவனுக்கும் அடுத்தது யாருக்கு மனுஷனுக்கும் என்னவா மாறுவீங்க? பிரியமா மாறுவீங்க. அன்பில வளர வேண்டும். யாருக்கு சபையில ஏதாவது ஒரு துக்க வீடண்டா நீங்க எல்லாம் போயிடணும். ஆமே. ஒரு கல்யாணம் வீடண்டா நீங்க போயிட வேண்டும். ஒரு பிறந்த நாள் செய்கிறாங்கன்னா நீங்க எல்லாம் போய் அவரை ஹெல்ப் பண்ண வேணும். அவர் சபையுடைய அன்பை அவர் உணர வேண்டும். அவன் ஆரவோ இவன் ஆரவோ நோ 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 அவன் இந்த பிறந்த நாளுக்கு வரவே இல்லை, நான் அங்க போகவே வராட்டி நல்லது போ. ராமே சொல்லுங்க அவனோட உதவி செய்ய நீவே உதவி செய். ஆமே சொல்லு. இதான் வளர்ச்சியினுடைய காரியம். சில பேர் வளர்ந்து போறான் பட்டினியில. யாக்கோப்பும் அவருடைய பிள்ளைகளுக்கு சாக வேணும். என்ன செய்யணும்? சாக வேணும். இவன் போறான் தப்பு வைக்க போறானே, இவன் தப்பு வைக்க போறானே. இவனை அங்க அங்க பார்வனு கிட்ட போகவே விடக்கூடாது. அவனை விபச்சாரத்துல விழுத்திடுவோம் என்று போத்திமாருடைய மனைவிக்கு பயங்கர பிளான் கொடுத்து அவளும் புல் பிளான். அவர் அசையவே இல்லை. ராமேன் சொல்லுங்க. இதை யோசிச்சு பாருங்க. அவன் வைக்கிற கண்ணி ஒவ்வொன்றும் பயங்கர. யோசப்பு மாத்திரம் அந்த தரிசனத்தை நினைச்சு பரிசுத்தமா இல்லாம விட்டுருந்தா. எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம் பஞ்சத்துல யாக்கோப்பும் புத்திரன் என்ன செஞ்சிருப்பாங்க? செத்திருப்பாங்க. அல்லேலூயா. யூதா கோத்திரத்துல இயேசு வந்து பிறந்திருக்கவே மாட்டார். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு தேவ பொக்கிஷம். ஆமீன் சொல்லிருக்கிறேன். சும்மா நினைக்க கூடாது, சும்மா இருக்க கூடாது. ஒரு மூக்கையில நீங்க மாத்திரம் வளர்ந்துட்டீங்கன்னு வைங்க, அவனுக்கு தெரியும் பிசாசு இவன் வளர்றான், இவன் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. இயேசுவை போல அவன் மாறுறான். இயேசுவை சிலுவையில் அறைகிற பொழுது இயேசு என்ன சொன்னான்? ஏதாவது இவர்களை மன்னியும். இவன் கிறிஸ்துவோட சிந்தைக்குள்ள போயிட்டானே. ஐயோ இவனை தான் இவனை பண்ணக்கூடாது, இவனை பண்ணக்கூடாது, இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அந்த இடத்துல தேவன் உன்னோட கூட இருப்பார். தேவன் உங்களுக்காக சுத்தம் பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களோட வளர்ச்சி, உங்களோட மச்சுவர்ட், உங்களோட இது பயங்கரமா வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் தேவனுக்கு நீங்க பிரியமாய் இருப்பீங்க. ஜெபத்துல வளர வேண்டும், அன்பில வளர வேண்டும், அபிஷேகத்துல வளர வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இத்தனை பேர் அபிஷேகம் டெய்லி வளர்ந்து கொண்டு இருக்குது. அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நுகங்களை உடைக்க முடியும். சபைக்கு வருகிற மக்களுடைய பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும். சபைக்கு வருகிற மக்களுடைய வியாதிகள் சுகமாக்கப்பட வேண்டும். சபைக்கு வருகிற மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட. என்ன வியாதியா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் தீர்ப்பார். இஸ் எ ஆல் மைட்டி காட். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த அளவுக்கு நீங்க வளர வேண்டும். விசுவாசத்துல வளர வேண்டும். விசுவாசம் விசுவாசம் இல்லாததுனால உங்களுக்கு தெரியுமா, விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் பிரசங்கத்துக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்காக சொல்றேன். நீங்க எடுத்து பார்க்க வேண்டாம். எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிக்கப்பட என்ன பண்ணும்? விசுவாசம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல். அப்ப கெட்டு போகாம இருக்க என்ன பெறணும்? விசுவாசம். ஒன்றியவான பாத்தீங்கன்னா 5:4 சொல்லுது, விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். அப்ப உலகத்தை ஜெயிக்க என்ன பண்ணும்? ஆமென் சொல்லுங்க.
வியாதி உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. ஆமென் சொல்லுங்க. குணமாக என்ன வேணும்? விசுவாசம். அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த நாலு பேரை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு உன் வியாதி சுகம். ஆமென் சொல்லுங்க. அந்த வியாதி அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. அப்ப என்னுடைய விசுவாசம் என் சுகத்தை கொடுக்கும், நாலு பேருடைய விசுவாசம் மற்றவனுக்கு சுகத்தை கொடுக்கும். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற ரபுனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன வேணும்? விசுவாசம். யோவான் 6 சொல்றாரு, கடைசியில விசுவாசிக்கிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். உங்களை கடைசி நாளில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தர் உங்களை எழுப்பவனுமானால் உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர்றது மாத்திரமல்ல, விசுவாசத்துல வளர வேண்டும். சீசர்கள் போறாங்க ஆரம்பத்தில், இயேசுவாமி இடத்துல போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்கட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண பெருக்கு மாட்டவரே. என்னத்தை? விசுவாசத்தை பெருக்க மாட்டவரே, விசுவாசத்தை. அவ விசுவாசத்துல நீங்க என்ன செய்யணும்? சத்தம் வளரணும். நீங்க போவீங்க நாமத்துல கையவிடு, கையெல்லாம் விடு. என்ன சங்கிலியில கட்டி இருக்கிறது விடு. என்ன இருக்கு? சபையில வளர நீங்க சபையில நாட்டப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 3:6 வாசித்து பாருங்க. பவுல் சொல்றான், நான் நட்டேன், என்ன செய்வீங்க பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காக, விதவைகளை போஷிக்கிறதுக்காக நான் எப்பொழுதும் எதிர்காலத்தில் என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டே இருப்பேன். என்ன செய்யலாம்? ஏன்னா எனக்கு ஒரு ஒரு சந்தேகம், இந்த எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய வாலிபர்கள் இலங்கைக்கு போய் எல்லாம் செய்வாங்களா என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ நான் யோசித்தேன், யோசிச்சுட்டு எங்களோட குடும்பத்தில் நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன், என்ன செய்யலாம், இலங்கையில் ஏதாவது ஒன்று செய்ய வேணும். அப்போ நான் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது நான் யோசிச்சேன், ஒரு 10 acres லேண்ட் வாங்கி தென்னமரம் வச்சு விட்டாங்க, ஒரு 4 or 5 years என்ன செய்யணும்? பயங்கரமாக காய்க்கும், முதல்ல எடுத்து விற்று ஊழியத்தை செலவழிக்கலாம், பிள்ளைகளை படிப்பிக்கலாம். அப்போ நான் ஜோதிச்சு கொண்டே இருந்தேன். இப்போ நாங்கள் இஞ்சி சபை வாங்கி கட்டிட்டோம், அங்கே சபை கட்டிட்டு சபையில் கேட்கறதுமே எனக்கு விருப்பமே இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க? டேர்மன் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நான் ஜோதிச்சு கொண்டு வந்து ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். அப்போ எஃப்னால் இருந்து எனக்கு ஒரு தம்பி அடித்தாங்க, எங்களுடைய சபையிலேருந்து பாஸ்டர், சூப்பரான ஒரு காணி பாஸ்டர், கடற்கரையில் எங்களுடைய சபையிலேருந்து 6 kilometers தொலைவில் ஒரு 6 பிறப்பு காணி வந்திருக்கு பாஸ்டர், 106 acres காணி வந்திருக்கு, சரியான சீப் பாஸ்டர், அதை நான் வாங்கிடலாம், ஒரு 27,000 Swiss francs வேணும். அப்படியா? சரி, நான் சொல்ல வாங்கி வாங்க, மதுரை பிரச்சனை கிடையாது, காசு ஒன்றுமே இல்லை, வாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை, காசு தானடாப்பா அது. என்ன நாங்கள் என்ன 1,000 அடிக்கு மேலே ஏறி விழுகிறோம்னா தான் பிரச்சனை, காசு தானே, நான் சொல்ல ஒரு பிரச்சனை வாங்கலாம். பாஸ்டர் விளையாட்டுல பாஸ்டர் அவன் கொழும்புல இருக்கிறான், வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கிறான், அவன் வந்த உடனே எழுதுவான், ஏ சொல்றா வரச்சுடி அவனை, அவன் கொழும்பு கூப்பிட்டாச்சு, நான் இருக்கிற இயேசு நாமத்தில் ஆண்டவரே வாங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம், வாங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம், வாங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு லெட்டர் ஒன்று வருது, என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் இதுவரையும் அப்படி ஒரு காலம் செய்ததில்லை,
மூன்று பிள்ளைகளும் ஸ்கூல் முடிச்சு மேற்படிப்புக்காக போறாங்க. மேற்படிப்புக்கு இந்த ஒரு வருஷம் பூராக மூன்று பிள்ளைகளுக்கும் ட்ரெயின் டிக்கெட், மத்தியான சாப்பாடு, புத்தக காசு எல்லாமே 25,000 பிரைம் வந்திருக்கு. ராமியம் சொல்லுங்க. நாம வந்து கிடக்கு சார் என்ன பாருப்பா கழுதத்தை காட்டு. 25,000 வந்திருக்கு. ஆமேன். பெரிய ஒரு காரியம், பெரிய சந்தோஷம். மூன்று பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைகள், மூத்த பிரிஞ்சு, ரெண்டாவது குளோரி, மூணாவது கெட்சி. மூன்று பேருக்கு சொன்னேன், உங்களுக்கு 25,000 ரூபாய் காசு வந்திருக்கு. மூணாவது பிள்ளை கேட்டான், அப்படியா, என்ன வாங்க போறோம்? அஞ்சு வாங்கிட்டேன். ஆறு ஏக்கர் லேண்ட் வாங்கி நாங்க வந்து தென்னமரம் வச்சு அதுல வர்ற காசு நான் எடுத்து ஸ்ரீலங்கால இருக்கிற வேலை பிள்ளைலாம் படிப்பிக்கணும். ஆமே சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மூன்று பிள்ளைங்க பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. வாங்கியாச்சு. அதுக்குள்ள எல்லாம் உழுது மட்டப்படுத்தியாச்சு. பனி எல்லாம் இருந்தது எல்லாம் தரிச்சாச்சு. எல்லாம் உழுது தென்னமரம் வச்சு ஒரு வருஷம் ஆச்சு. ராமே சொல்லுங்க. இப்ப இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? மூன்று அல்லது நாலு வருஷம். இப்ப எண்ணிக்கொண்டிருக்கிற மூன்று நாலு வருஷம் வந்த உடனே பிள்ளைகளை எடுக்க வேண்டும், படிக்கிறதுக்கு. ராமே சொல்லுங்க. எங்கட காலத்துல ஒன்று கொண்டு வந்ததுக்கு இல்ல, ஒன்று கொண்டு போக போறது கிடையாது. இவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நன்மை செய்துட்டு பரலோகத்துக்கு போற பொழுது சொத்துக்கொள்ள போக வேண்டும். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. வளர வேண்டும், கொடுக்கறதுல வளர வேண்டும். எங்கட சபையில நட்டாத்தான் அது முளைக்கும். முளைச்சாத்தான் காலம் வந்தாத்தான் அது கனி கொடுக்கும். கனி கொடுக்குற பொழுது தேவனுடைய பிளஸ்ஸிங் வர வேண்டும். சரி, ஒரு சின்ன ஒரு உதாரணம். நீங்க வளர்ந்தா கர்த்தர் உங்கள் மேல என்ன செய்வார்? வளைய செய்வார். ராமேஸ்வரம், நீங்க வளராம கர்த்தர் வளைய செய்ய மாட்டார். விசுவாசம் அறிக்கை இருங்க. நாங்கள் வலிக்கு பெருகுவோம் என்று சொல்லுங்க.